ஹாய் நான் சிச்சான் ஷாவை சொல்லுகுட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் ஜிபி முத்து வந்து வெளியே போனாப்ல இல்லை எவ்வளோ காசு கொடுத்துட்டு வெளியே போனார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஏடிகேக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு இந்த சீசனில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது இப்போ வந்து கிளீனிங்னு சொல்லிட்டு திடீர்னு பண்ணுறாங்க சமையல் பண்ணுறாங்க இதெல்லாம் எல்லா நாளும் உண்மையாகவே பண்ணுறாங்களா இல்லை அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு சில சோசியல் மீடியாலலாம் சொல்லியிருந்தாங்க ஜூஸ்லலாம் சரக்கு கலந்து கொடுப்பாங்கப்பா கொஞ்சோன்னு கலந்து கொடுப்பாங்கப்பா ஏன்னா அது இல்லாமல் ஒரு சிலரால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜூஸில் சரக்கு கலந்து கொடுப்பாங்களாம் இது எல்லாத்தையும் தான் இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா பிக் பாஸ்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டி எனக்கு இருக்குது அதே மாதிரி இருக்கிறவங்க இந்த எபிசோடை வந்து பார்க்கலாம் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிக் பாஸில் ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு சில இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதைத்தான் இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த எபிசோடுக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குக்கி எஃப்எம்ல நிறைய ஆடியோ புக் கூட கேட்டேன் அதுலேயும் பர்டிகுலராக பணத்தை குவிக்கும் நேர நிர்வாகம் அப்படின்ற ஆடியோ புக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு புக்காக இருக்கும் மணி மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லக்கூடிய ஒரு புக்காக வந்து இருக்கும் அந்த புக்கினுடைய லிங்க் வந்து நான் பின் டு டாப்லேயும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம்ல 10,000 அவர் கண்டென்ட் லைப்ரரி இருக்குது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் வந்திருக்கு இந்த வருஷத்துலேருந்து 99 ரூபாய் மட்டுமே நீங்கள் ஆர்ஜே ஷா 15 என் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 ரூபா மட்டுமே நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது சரி ஓகே இப்போ நம்ம பிக் பாஸ்க்குள்ள போகலாம் சரக்கு ஜூஸில் கலந்து கொடுப்பாங்களா பிக் பாஸில் கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஒரு சில ஆர்டிகல் வந்துருந்தது ஒரு பெரிய யூடியூபரே கூட இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் உண்மையில் ஜூஸ்லேயோ இதுலேயோ சரக்கை கலந்து கொடுக்கவே மாட்டாங்க ஏன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் ஆனால் வந்து சிகரெட் வந்து ஒரு பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலவுட் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு காமெடியன் மட்டும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு சீசனில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து இந்த திருநெல்வேலியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த புகையில் வேணும் அது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவருக்காக மட்டும் திருநெல்வேலியிலிருந்து அந்த புகையிலை கொண்டு வந்து தரப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது மற்றபடி இந்த ஜூஸில் சரக்கு கலந்து கொடுக்கறது ஒத்துக்கவே மாட்டாங்க எதனால அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் கூட ஒரு சில கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க நிறையா காசு கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஜூஸில் கலந்து தரல ஏன்னா இப்போ ஒரு சில கண்டஸ்டன்ட்க்கு வந்து இந்த சரக்கு அடிக்கிறது அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கும் அவங்களுடைய ரியல் லைஃப்பில் அப்போ உள்ளுக்குள்ளே வரும்போது சரக்கு இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்து ஒரு இமோஷனாக கண்டென்ட்டாக மாறும் அந்த கண்டென்ட்டை இழக்க அவங்க விரும்பலை அதனால இந்தியாவில் நடக்கக்கூடிய பிக் பாஸஸில் இந்த ஜூஸில் சரக்கு கலந்து கொடுக்கறது அப்படின்றது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் தேவை நார்மலாக அங்கே இருக்கக்கூடிய ரூமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கூலிங் வந்து இருக்கும் பால் சீலிங்கில் போடப்பட்ட ஏசி அப்படின்றதுனால அதிகமான கூலிங் இருக்கும் உள்ள கண்ணாடிகள் மட்டும் இருக்கிறதுனால நார்மலாக இருக்கக்கூடிய கூலிங்கை விட அதிகமாக இருக்கும் அதனால ஒரு சிலர் வந்து சிக்காவாங்க அப்படி சிக்காகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து மெடிக்கல் ரூம் இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போகிறதா வந்து சொல்லப்படுது இல்லைங்களா இந்த மெடிக்கல் ரூமில் டாக்டர்ஸ் எல்லாரும் இருந்தாலும் இதில் வந்து இந்த கண்டஸ்டன்ட் 21 பேர் மட்டும் போக மாட்டாங்க அங்கே உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அந்த மெடிக்கல் ரூம் தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அத்தியாவசிய தேவை இருந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கணேஷ் வெங்கட்ராம அவர்களுக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது பிக் பாஸில் அப்படி ஏற்படும் போது அவங்க அவரை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த எபிசோடில் ஏடிகே அவர்களுக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை கிட்னியில் ஒரு சில இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு ஸ்டோன் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது காரணமாக அவர் வந்து வெளியே போயிட்டு வந்ததாக சொல்லப்படுது அதையும் தாண்டி மும்தாஜ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஃபேர்னஸ் இஷ்யூவின் காரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிக் பாஸ்க்குள்ளே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போனார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் என்ன அப்படின்னா உடம்பு சரியில்லைனாலும் ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் படி தான் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க பேமெண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா வந்த உடனே பிக் பாஸ்க்குள்ள முதல் ஒரு வாரத்துக்கு வந்து டெய்லி பேமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இப்போ ஜிபி முத்து இருக்காரு அப்படின்னா இவர் வந்து இப்போ பாதியிலே வெளியே போயிட்டார் ஸோ பாதியிலே வெளியே போனார்னா அவருக்கு என்ன ஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் படி அக்ரிமெண்ட் படி 2 கோடி ரூபா வரைக்கும் ஃபைன் நீங்கள் கொடுத்துட்டு தான் வெளியே போகணும் ஏன்னா உங்களை நம்பி உள்ளே கூட்டிட்டு வந்திருக்கோம் நீங்கள் திருப்புன்னு போயிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்ரிமெண்ட்டில் இருந்தது ஆனால் இந்த தடவை ஜிபி முத்து வந்து குழந்தைகளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போனதுனால அவருக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா வரையும் நீங்கள் ஃபைன் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது சரிங்களா ஒருவேளை ஜிபி முத்து இந்த சீசனில் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபேனாக இருந்தாங்க அவர் வந்து இன்னோசென்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்னோசென்ட் வந்து பிடித்ததாக வந்து இருந்தாங்க சரி ஓகே இந்த பேமெண்ட் ப்ராசஸ்லாம் யாருக்கு எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க இருக்காங்கல்ல ஓவியாவோட பேமெண்ட் வந்து தெரிஞ்சது இந்த சீசன்லலாம் நிறைய பேர் காசு கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல அப்படிலாம் சொல்லப்படுது ஸோ ஓவியாவோட பேமெண்ட் என்ன அப்படின்னா 1 வீக்குக்கு வந்து 5 லேக்ஸ் வரையும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விஜே அவங்க இன்னொரு சேனலில் இருந்தாங்க அந்த சேனல்லேருந்து இங்கே வர வைக்கிறதுக்காக இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக
அவங்கள்ட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து 100 நாள் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் டைட்டில் வின்னராக கூட மாற வாய்ப்பு இருக்குது, ஆனால் உங்களுக்கு மினிமம் கேரண்டி நீங்கள் 70 நாள் உள்ளே இருப்பீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 70,000 ரூபாய் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்ததாக சொல்லப்படுது. ஸோ இப்படி தான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். அந்த பேமெண்ட்டில் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்றதெல்லாம் அதுலேயும் வந்து பர்டிகுலராக அந்த சாட்டர்டே போடுற ட்ரெஸ்லாம் வந்து கிராண்டாக இருக்கும். இதில் ஒரு சிலருக்கு வந்து சேனலே வந்து ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து டிசைனர் இருப்பாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு டேக் பண்ணி போடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஆட்கள், ஒரு சில என்ன சொல்கிறது மாடலிங்கில் இருக்கிறவங்க, அவங்களாம் தான் உள்ளே போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் வந்து இருப்பாங்க, டிசைனர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸு அவங்க அளவுலாம் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து உள்ளே வரும். இது எல்லாமே ஃபுல் பிளான்டு தான், ஏன்னா அன்னைக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்மெட்டில் தான் அது செயல்படும். நிறைய பேர் நமக்கு என்ன நினைப்போம், சாப்பாடு இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுவோம், கேர் ஆயிடுவோம், தூக்கம் இல்லைன்னா ஒரு மாயாயிருவோம், தண்ணி குடிக்காமல் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு வந்து நினைப்போம். இதை விட சைக்காலஜிக்கலாக இன்னொரு விஷயம் இருக்குது. மனுஷனுக்கு இப்போ டைம் தெரியலன்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு மாதிரி வந்து ஆயிடுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ டைம் தெரியலன்னா கொஞ்சம் நேரத்தில் கேட்போம், நம்ம சும்மா இருந்தால் கூட மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், இல்லைன்னா கேட்போம். இது வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம மனசுக்குள்ளே மூளைக்குள்ளே உருவான ஒரு விஷயம். அந்த டைம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் போது எப்படி இருக்கும், அதுதான் பிக்பாஸினுடைய மிகப்பெரிய பிளே. காலையில் வந்து அந்த பாட்டு போட்டு எழுப்புறாங்க பார்த்தீங்களா, அது அரௌண்ட் ஒரு 8 மணிக்கு வந்து எழுப்புறாங்க, இல்லை சம்டைம்ஸ் 7 மணிக்கு வந்து எழுப்புறாங்க. நைட்டு வந்து ஒரு 11:30 லைட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளில் 2 டைம் தான் நமக்கு தெரியும், காலையில் சாங் போடும் போது 8 மணி ஆகும், நைட்டு வந்து ஒரு 11:30 லைட் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் தான் தெரியும். மற்ற நேரம் டைமே வந்து தெரியாது. ஒருவேளை டாஸ்க் இருக்குது அப்படின்னா 2 மணி 3 மணி வரையும் போகுதுன்னா அவங்கள ஒரு 11 மணி வரையும் தூங்க விடுவாங்க. ஸோ ரஃப்பாக தான் டைம் தெரியும், அதுவும் 2 தடவை தான் உங்களுக்கு டைமே தெரியும் அப்படின்னு இருக்கும்போது டைம் தெரியாமல் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல் நம்மளை குழப்பி விடும். அந்த குழப்பமும் அவங்களுக்கு கண்டென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே பிக்பாஸ்க்குள்ளே டிசைனிங்கில் வந்து நிறையா ரெட் கலர்ஸ் வந்து இருக்கும். ரெட் கலர் வந்து நார்மலாகவே கோவத்தையும் பசியையும் தூண்டும். நீங்கள் KFCலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் பெயிண்டில் வந்து டிசைன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கோவமும் பசியும் இன்டெரக்டாக வந்து உருவாகும். கன்ஃபர்ஷன் ரூம் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் வச்சுருப்பாங்க, இல்லை கருப்பு கலரில் தான் வச்சுருப்பாங்க. அந்த கருப்பு கலர் ஃபீல், டார்க் ஃபீலில் இருக்கும்போது அடுத்தவங்களை பற்றி ஏதாவது குறை சொல்லணும்னு தோணும், ஏன்னா அது ஒரு டெவில் கலர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், சைக்காலஜிக்கலாக அவங்கள டியூன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பேட்டர்னில் அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து இந்த 1 ஹவர் எபிசோடு அப்படின்றதை எல்லா வாரமும் வந்து எல்லா நாளும் வந்து பார்த்துருவார். பார்க்குறது மட்டும் இல்லாமல் கமல் சார் அவருக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாரு, அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்பாரு, இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டிவியில் கொடுக்குற ஸ்கிரிப்டை மட்டும் அவர் பேசாமல் அவரும் ஹோம்ஒர்க் பண்ணி அவருடைய ஒப்பீனியனையும் சேர்த்து தான் கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதையும் தாண்டி ஆடியன் அந்த கண்டஸ்டன்ட்க்கு வந்து கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா, கன்ஃபர்ஷன் ரூமில் ஷோ வந்து ஒரு ஃபார்மெட்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பாயிண்ட்டை பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ ப்ரொமோ போட்டதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் வந்து மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுறோம்ல, அந்த கமெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் யாரை வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ற கமெண்ட்டை பார்த்து அதுக்கேற்றாப்பில் அவங்கள இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் எடிட்டிங்கில் அவங்கள வந்து பெட்டராக முடியலையா, அவங்கள வந்து பொசிஷனிங் பண்ண முடியலைங்களா, அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ 40% மக்களுடைய மைண்ட் என்ன, மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்றதும், 60% அவங்க யாரை வந்து பொசிஷனிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யார் அவங்கள நல்லா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் நினைக்குதோ அவங்களையும் சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டாக தான் வந்து பிக்பாஸ்க்குள்ளே வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டே வந்து மலேசியாவிலேருந்து வந்தவங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து இருந்தவங்க, இவங்க எல்லாம் மிக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வின் பண்ணும்போது அவரை பிக்பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா அங்கேயும் வந்து ஒரு ஷோ வந்து கிரியேட் பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால அந்த ஃபார்மெட்டெல்லாம் கலந்து கட்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டாக ஒரு ஸ்டோரி ரைட்டிங்காக தான் இந்த பிக்பாஸ் வந்து இருக்கும். கேமரா ஒர்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இந்த சிசிடிவிலாம் வீடுகளில் வந்து இருக்கும்ல, அங்கங்கே வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி சிசிடிவி இருக்கக்கூடிய இடத்துல நார்மல் கேமராஸ் 70-90 கேமராஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதன் மூலிமா அவங்களுக்கு ஒயிட் ஷாட் எல்லாமே கிடச்சிடும். க்ளோஸ்அப்பாக நடக்கிற இன்சிடெண்ட்டை வந்து பார்க்குறது, ஒரு சில மூமெண்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி அதற்காகத்தான் ட்ராலிஸ்லாம் வந்து போட்டு மூமெண்ட்ஸ்க்காக வந்து கேமராலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமராவில் க்ளோஸ்அப்பு, ஒரு சில ஆக்டிவிட்டீஸு, மூமெண்ட்டான ஷார்ட்ஸு, இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ விஜய் டிவி, எண்டமால்ல இருந்து ஒரு சில குரூப்பு, அது மட்டும் இல்லாமல் கமல் சார் அவங்க டீமில் ஒரு சில குரூப்புன்னு சொல்லிட்டு ஓவரால் பிக்பாஸ்க்கு இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிக்பாஸ் வந்து நமக்கே வந்து வெளியே வருது. ஸோ பிக்பாஸ்க்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தது. அதை நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த பிக்பாஸ் 6ல் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச்.
ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை